वेलकम आल प्लस टू कंप्यूटर साइंस अदला सिक्स्थ लेसन कट्टुपाट्टु कट्टमैप्पुगल अदुक्कु पिन्नाडी प्रोग्राम एलुद सोल्ली क्वेश्चन्स कोडुत्तिरुक्कांग अंद प्राक्टिकल एक्सरसाइजेस पाक्कलाम फर्स्ट क्वेश्चन कोडुक्कप्पट्ट एलुत्तु उयिर एलुत्ता इल्लैया एन कंडरियुम निरलै एलुदुक அப்படினா இங்கிலீஷ்ல வந்து வவ்வல் லெட்டர்ஸ் வவ்வல்ஸ் தெரியும்ல ஏ இ ஐ ஓ யூ நம்ம வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும் அந்த லெட்டர் வந்து என்ன வகையான எழுத்து அது வந்து வவ்வல்ஸா இல்லையா அப்படினு எழுதுறதுக்காக ஒரு புரோகிராம் பைத்தான்ல நம்ம எழுதணும் இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஒரு லெட்டரை யூசர் கிட்ட இருந்து இன்புட் உள்ளீடா கெட் பண்ணனும் சோ எழுத்து வந்து கெட் பண்றதுக்காக வெறுமனே இன்புட் ஆஃப் அப்படினு சொல்லி ஏ அப்படினு ஒரு மாறியில நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் ए इक्वल टू ए इजेट नंबर वेनाकलम लेटर वेनाकलम ओके इनपुट ऑफ एंटर एनी लेटर एदा और लेटरे नम्बर इनपुटा गेट पड़ो फर्स्ट एलियडल नम्बर कंपाइलर रन पड़कूर मोद लाइन इतना वेड़ो मोद लाइन एंटर एनी लेटर क्वेश्चन कैटिच नम्बर से पातने यदावर लेटरे नम्बर टाइप पड़ो कीपोर्ड मूलम ஐ அப்படிங்கற ஒரு லெட்டர் கொடுத்துறோம் கொடுத்தேனா என்ன செய்யும் அந்த லெட்டர் கொண்டுட்டு அடுத்த லைன் வரும் இப்போ ஏல என்ன மதிப்பு இருக்கு ஐ அப்படிங்கிறது இருக்கு சோ இங்க இஃப் கண்டிஷன் ஒன்னு கொடுத்துறோம் அந்த ஏவோட மதிப்பு ஏல என்ன இருக்கு ஐ அப்ப அந்த ஐன்றது இன் இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஏதாவது இருக்குதா அப்படினு செக் பண்ணனும் சோ இஃப் ஏ இன் என்னன்னதுல ஸ்மால் ஏ கேபிடல் அதாவது ஏ இ ஐ ஓ யூ ஸ்மால் லெட்டர்லாம் எழுதி இருக்கேன் கேப்ஸ் லாக்லாம் எழுதி இருக்கேன் எழுதிட்டு இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கேன் ஒவ்வொண்ணுமே தனித்தனியா ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள நான் எழுதி இருக்கேன் பிகாஸ் நம்ம செக் பண்ண கூடியது எல்லாமே ஒவ்வொரு லெட்டரா செக் பண்றோம் இங்க என்ன வரும் அப்படிண்டா கோலன் சிம்பல் கண்டிப்பா நம்ம போட்டாகணும் ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை செக் பண்ணும்போது கோலன் போடணும் அடுத்து प्रिंट एना प्रिंट पड़नों ना कुछ एलुत एदा एलुतना एकमा इतक एकमा पड़ो अंदुत अंत इं प्रिंट पड़निया इंतरकून एमा ईसिया वव्वल एदावतना नमक आंसर वव्वल कर्थ उयुत अब अर्थम अल्स एलसा எல்ஸ்னா இந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சுனா அதாவது இதுல எதை எழுத்தும் இல்லாம வேற எழுத்தா இருந்துச்சுனா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் ஏ இஸ் நாட் எ வவ்வல் ஏல கொடுத்திருக்க லெட்டர் அதுக்கு நான் வந்து இரண்டாவது அவுட்புட் கொடுத்து காமிச்சிருக்கேன் என்டர் எனி லெட்டருக்கு கே அப்படினு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கேன் அந்த லெட்டர் அந்த ஏ இ ஐ ஓ யூல செக் பண்ணும் அது வந்து எந்த ஒரு ஆன்சருமே இல்ல சோ அந்த கண்டிஷன் தப்பு தப்பா இருக்கும் பட்சத்துல எல்ஸ் பக்கத்துக்கு வந்து அதுல இருக்க கூடியத நமக்கு ரன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஏன் இருக்கா ஏல என்ன மதிப்பு கே னு கொடுத்திருக்கோம் சோ கே டபுள் கோட்டுக்குள்ள என்ன எழுதி இருக்கு இஸ் நாட் எ வவ்வல் அது அப்படியே நமக்கு ரன் ஆயிடும் ஓகே செகண்ட் புரோகிராம் இஃப் எல்ஸ் எல்இஃப் கூற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட மூன்று எண்களில் மிகச்சிறிய எண்ணை கண்டறியும் நிரலை எழுதுக அப்ப என்ன செய்யணும் முதல்ல மூன்று எண்ணை பயனர் கிட்ட இருந்து வாங்கணும் இது வந்து நம்ம முதல்ல இன்புட் கெட் பண்றதுக்கு என்ன செய்யணும் இன்புட் கெட் பண்றதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு மாறியை பயன்படுத்திக்கணும் மாறி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படினு சொல்லி எழுதணும் இது எதுக்காக எழுத்து இன்புட்டா வாங்குறதுக்காக இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் எண்களை இன்புட்டா வாங்க போறோம் அதுக்காக இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படிங்கற ஒரு செயற்கூரை நம்ம பயன்படுத்தணும் ஓகே இப்போ மூணு எண்கள் வாங்கணும் சோ ஒவ்வொரு டைமுக்கும் ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் சி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படினு மூணு லைனா எழுதுறதுக்கு பதிலா இங்க நான் ஒரே லைனா எழுதி இருக்கேன் ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் வேல்யூ 1 இந்த வேல்யூ 1 எதில எடுத்துக்கணும் அப்படினா இந்த ஏக்கு எடுத்துக்கணும் அடுத்து இங்க கமா போட்டுக்கமா அதே மாதிரி இங்கேயும் கமா போடணும் இது வந்து ஒரே லைன்ல வரும் எனக்கு இந்த கிட்ட ஸ்பேஸ் பத்தாது சோ அழிச்சிட்டு நான் கீழ எழுதி இருக்கேன் ஓகே கமா போட்டுட்டு அடுத்து b க்கு நேர என்ன எழுதணும் int of input of value 2 அடுத்து ஒரு கமா அடுத்து int of input of value 3 இப்போ இந்த மூணு வேல்யூமே இந்த a b c க்கு போய் நம்ம கொடுக்கிற மதிப்புகள் பிரிண்ட் ஆகும் இப்போ இந்த லைனை பார்த்த உடனே நம்மளோட கம்பைலர் என்ன செய்யும்னா அவுட்புட் பகுதியில் நமக்கிட்ட வேல்யூ கெட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வேல்யூ 1 அப்படினு கேக்கும் அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு என்டர் அமுக்கணும்னா வேல்யூ 2 கேக்கும் அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும் அடுத்து வேல்யூ 3 கேக்கும் என்டர் அமுக்கணும்னே அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இப்போ இந்த மூணு நம்பரையும் வாங்கி நம்ம எழுதி இருக்க கூடிய
if condition ல செக் பண்ணோம் if condition ல என்ன எழுதி இருக்கேன் if a ஓட வேல்யூ b ஐ விட சிறுசா இருந்ததுனா நீ என்ன செய் இந்த கண்டிஷன் கரெக்ட் உள்ள என்டர் ஆகலாம் இப்போ இதே இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா if கண்டிஷன்ல and சிம்பல் யூஸ் பண்ணி ரெண்டு கண்டிஷனையும் ஒரே நேரத்துல கூட செக் பண்ணலாம் அதாவது இங்க எழுதி இருக்கோம் இல்லையா நான் and னு போட்டு எழுதி இருக்கேன் அப்படி இல்லேன்னா ஆம்பர்சன் சிம்பல் நம்ம யூஸ் பண்ணனும் இருக்குல்லையா இந்த சிம்பலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதாவது நம்ம எத்தனை மெத்தடல ப்ரோகிராம் எழுதலாம் அப்படினு சொல்லி நான் சொல்லி கொடுக்கேன் இந்த லைனுக்கு என்ன சொன்னோம் a = int of input of value 1 அடுத்த லைன்ல b = int of input of இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லயும் தனித்தனியா எழுதலாம் இல்லனா a, b, c னு போட்டு ஒரே லைன்ல எழுதலாம் எழுதி இந்த ப்ரோகிராமை எழுத கூடியது ஒரு மெத்தட் இன்னொன்னு இந்த இந்த லைனுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் அதாவது if ஏ வந்து பி ஏ விட சிறுசா இருக்குதா இல்லையா அதாவது ஏ அப்படிங்கற ஒரு லெட்டர் ஒரு நம்பரை வச்சு நம்ம அது அது வந்து ஏ வையும் விடையும் பி ஏ விடையும் சிறுசா இருக்குதா இல்லையா அப்படி நம்ம செக் பண்ணனும் ஓகேவா அத மாதிரி செக் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேனே இஃப்ல ஏ பி ஏ விட சிறுசா இருக்குதா அந்த கண்டிஷன் மட்டும் நான் செக் பண்ணிருக்கேன் இது சரியா இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுங்க சப்போஸ் பி தான் பெருசா இருக்குனா டைரக்டா இந்த கண்டிஷனுக்கு வந்துருங்க அப்படினு சொல்லி நான் எழுதி இருக்கேன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படிண்டா நம்ம இந்த கண்டிஷனையும் and னு கொடுத்து இந்த எழுதி இருக்கேன் இல்லையா l if போட்டுருக்கேன்ல அது மாதிரி இங்க if மட்டும் போட்டுக்கலாம் இந்த கண்டிஷன் இருக்கட்டும் இந்த கோலன்க்கு பதிலா இந்த and சிம்பல் போட்டுட்டு அப்படி இல்லனா and அப்படினு எழுதிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் a <= c அப்படினு போட்டு கோலன் ஒரே லைன்ல எழுதிக்கலாம் இந்த கட்டத்துல எழுதி இருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஒரே லைன்ல இந்த இடத்துல எழுதிக்கலாம் எழுதிட்டு print a அதாவது a-ன்ற நம்பர் b உடையும் சிறுசு and அதே நேரத்துல c உடையும் சிறுசா இருந்தா எனக்கு a-னு print பண்ணுங்க அப்படி இல்லையா அந்த கண்டிஷன் தப்பு அதாவது a-ன்ற நம்பர் பெருசா இருக்கோ இல்ல b-ன்ற நம்பர் பெருசா இருக்கோ வந்துச்சுனா நம்ம இங்க வந்துறணும் கண்டிஷனுக்கு என்னது l if அடுத்த கண்டிஷன் இந்த b-ன்ற நம்பர் ஆனது c உடையும் a உடையும் சிறுசா இருக்குதா அப்படினு சொல்லி ஒரு கண்டிஷன் பிகாஸ் நமக்கு கேள்வி கேட்டது என்னது மூன்றுலயும் மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க அதனால சிறுசு மட்டும் தான் நம்ம செக் பண்ணனும் சோ இது ரெண்டுமே சிறுசா இருக்கு ரெண்டு கண்டிஷனுமே கரெக்ட் தான் அப்படிண்டா நமக்கு bன்றது அவுட்புட்ல கிடைக்கணும் இப்போ இந்த கண்டிஷனும் தப்பு இந்த கண்டிஷனும் தப்பா இருந்துச்சு அப்படிண்டா நான் ஆட்டோமேட்டிக்கலா மூணாவது நம்பர் தான் சிறுசா இருக்கணும் சோ print c அப்படிங்கறத கொடுக்கணும் இந்த cன்றத இந்த மாதிரி bracket குள்ள கொடுக்கணும் நான் bracket போடாம விட்டுருக்கேன் ஓகேவா இந்த பிராக்கெட் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி வரணும் இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டா அவுட்புட் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வேல்யூ 1 கேட்கும் நமக்கு வந்து ஒரு 5 அப்படின்ட்டு கொடுக்குறோம் வேல்யூ 2 என்ட்ரு கொடுத்தோன்னே வேல்யூ 2 கேட்கும் அதுல ஒரு 7 அப்படின்ட்டு கொடுக்குறோம் என்ட்ரு கொடுத்தோன்னே வேல்யூ 3 கேட்கும் அதுல என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன ஒரு 1 அப்படின்ட்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றும் நமக்கு செக் பண்ணும் ஏவோட வேல்யூ 5 பியோட வேல்யூ 7 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ 5-ஐயும் 7-ஐயும் செக் பண்ணும் 5 அப்படின்றது 7 விட சிறுசு தான் ஸோ கண்டிஷன் கரெக்ட் கண்டிஷன் கரெக்டா இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துக்கு வரும் 5-ஐயும் c-ஐயும் செக் பண்ணும் c-ன்றது 1-னு சொல்லியிருக்கேன் ஸோ 5 1-ஐ விட சிறுசுன்னு எழுதியிருக்காங்க கண்டிஷன் தப்பு தப்புனா அடுத்த கண்டிஷனுக்கு வந்துடும் அடுத்த கண்டிஷன் என்ன b-ன்றது 7 கொடுத்துருக்கேன் ஸோ 7 வந்து 5-ஐ விட சிறுசான்னு கேட்குது ஸோ கண்டிஷன் தப்பு ஆரம்பத்திலே கண்டிஷன் தப்பா இருக்கிறதுனால நம்ம லாஸ்டா இருக்கிற நிபந்தனை தவறா இருக்கிறதுனால அடுத்து எல்ஸுக்கு வந்துடும் எல்ஸ்ல என்னது பிரிண்ட் சி சியோட மதிப்பு என்ன கொடுத்தோம் 1 அப்படின்னு கொடுத்தோம் ஸோ 1 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட எண் நேர்மறை எண்ணா அல்லது எதிர்மறை எண்ணா அல்லது பூஜ்ஜியமா என கண்டறியும் நிரலை எழுதுக அப்ப என்ன செய்யணும் பைனர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் கெட் பண்ணணும் அது பிளஸ் நம்பர்னா பாசிட்டிவ் மைனஸ் நம்பர்னா நெகட்டிவ் அதர்வைஸ் அது ஜீரோ அப்படின்ட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கணும் இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் எல் அப்படின் எல்ஸ் அப்படின்ற ஒரு கூற்றுக்கள் பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு என் அப்படின்ற ஒரு மாறியில் நான் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் பைனர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரை என் அப்படின்ற ஒரு மாறியில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா கரெக்ட் இப்போ லைன் பை லைனாக கவனிங்க அந்த வாங்கின இந்த எண் அப்படின்ற ஒரு மதிப்பை நான் என்ன செய்கிறேன் இஃப் கண்டிஷனில் கொடுக்குறேன் அந்த எண்ணோட மதிப்பு ஜீரோ விட பெருசாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும் என்ன பிரிண்ட் பண்ணணும் ஜீரோ விட பெருசுனா அது வந்து பாசிட்டிவ் நம்பர் ஸோ என் ப்ராக்கெட் டபுள் கோட்டுக்குள்ளே இஸ் பாசிட்டிவ் நம்பர் அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம கொடுத்தது -5 அல்லது -20 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் தப்பாயிரும்
ஏனா என்னோட வேல்யூ 0 விட கம்மி சோ அடுத்த கண்டிஷனுக்கு செக் பண்ணோம் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும்போது என்னோட வேல்யூ 0 விட கம்மியா ஆமா -20 னு கொடுத்திருக்காங்க சோ அது 0 விட கம்மியா இருக்கும் பட்சத்துல print n அப்ப -20 is negative number அப்படிங்கற ஆன்சர் கிடைக்கும் ஓகே இப்ப else suppose நம்ம கொடுத்த நம்பர் 0 வா இருக்குது அப்படிண்டா ஆன்சர்ல இந்த ரெண்டு கண்டிஷனுமே தப்பாயிரும் அடுத்த லாஸ்டா இருக்கக்கூடிய எல்ஸ் தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும் எல்ஸ் என்ன வரும் print n is 0 அப்படினு கிடைக்கும் n ஆல்ரெடி நம்ம 0 தான் கொடுத்திருக்கோம் சோ 0 is 0 ன்ட ஆன்சர் வரும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இதோட அவுட்புட் பார்க்கலாம் அவுட்புட் 1 ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு enter any number சோ அது நமக்கு ரன் ஆகிரும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 7 னு கொடுத்திருக்கேன் சோ 7 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது என்னோட வேல்யூ 0 விட பெருசா இருக்குதா ஆமா பெருசா இருக்குது அப்போ என்ன வரும் is positive number 7 is positive number னு ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி -3 னு கொடுத்தோம்னா அடுத்த இரண்டாவது கண்டிஷன் செக் பண்ணோம் ஏனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து தப்பு 0 விட -3ன்றது பெருசு கிடையாது சோ செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஆன்சர் வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படினு கிடைக்கும் ரெண்டு கண்டிஷனுமே தப்பா இருக்கு எப்போ மூணாவது அவுட்புட் அப்போ ஏனா மூணாவது அவுட்புட்ல நான் என்ன கொடுத்திருக்கேன் 0 னு கொடுத்திருக்கேன் அப்ப 0 னு கொடுத்தனால 0 is 0 அப்படினு நமக்கு அவுட்புட் கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட் புரோகிராம் கொடுக்கப்பட்ட வருடம் லீப் வருடமா இல்லையா என கண்டறியும் நிரலை எழுதுக ஓகேவா இப்போ லீப் வருடம் அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதாவது 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லீப் வருடம் அப்படின்றது வரும் லீப் வருடம் வந்து 4 ஆல நம்ம மாடுலோ பண்ணும்போது அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 வா இருந்தது அப்படிட்டா அது லீப் இயர் அப்படி இல்லனா அது வந்து not leap year அதாவது 366 நாட்கள் இருக்கணும் அந்த இயர்ல ஓகேவா அதுதான் லீப் இயர்னு சொல்றோம் சோ அதுக்கான புரோகிராம் நமக்கு y equal to அதாவது நம்ம எடுக்க கூடிய மாறியை வந்து y ல எடுத்துறோம் சோ y is equal to int of indi sorry int of input of நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெட் பண்ணிக்கிறோம் enter any year ஏதாவது ஒரு இயரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்றோம் சோ if கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு y மாடுலோ 4 அதுல வந்து என்ன செய்யிறது not equal sorry equal to equal to 0 அப்படினு கொடுத்துறோம் இது வந்து பெர்சன்டேஜ் கிடையாது பை கிடையாது மாடுலோ மாடுலோ அப்படின்றது பகு எண் மீதி இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இதுல கணித செயற்கூறிகள்ல படிச்சிருக்கோம் ஓகேவா இத பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும் y is a leap year அப்படி இல்ல நமக்கு 0 ல அதாவது 0 வராம இந்த இடத்துக்கு வேற ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்குனா is not a leap year போய் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து enter any year la 2004 அப்படினு கொடுத்திருக்கேன் அப்படினா அவுட்புட்ல எனக்கு 2004 easy a leap year அத வந்து 4 ஆல மாடுலோ பண்ணி பார்த்துட்டு அதோட ஆன்சர் கொடுக்கும் சப்போஸ் 2009 அப்படினு கொடுத்திருந்தேனா அது வந்து is not a leap year அப்படினு ஆன்சர் கிடைக்கும் ஓகே இது ஒவ்வொரு புரோகிராமையும் என்ன செய்யணும் அப்படினா ஆன்லைன் பைதான் கம்பைலர் அதாவது சிஸ்டம் வச்சிருக்கவங்க பைதான் அப்படிங்கற ஒரு லாங்குவேஜ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி போட்டு பாருங்க அப்படி இல்லனா நம்மளோட மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோன்லயே கூகுளில் போயிட்டு ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதுல ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க இந்த புரோகிராம்லாம் ரன் பண்ணி பாருங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன் தேங்க்யூ